नियतिकृतनियमरहितां श्लाघैकमयीम् अनन्यपरतन्त्रां नवरसरुचिरां निर्मितिम् आदधति भारती कवेर्जयति. தேர்ட் உல்லாசம் வரைக்கும் பார்த்தோம். தேர்ட் உல்லாசம் வந்து அர்த்தம் என்ற கதா. இப்போ வந்து ஃபோர்த் சதுர்த்த உல்லாசம் ஆரம்பிக்கிறச்சு. இதனுடைய இந்த செக்ஷன்ல என்ன டீல் பண்றாருன்னா துவனியினுடைய பிரபேதங்கள். ஃபர்ஸ்ட் உல்லாசத்துல வந்து எப்படி துவனியினுடைய காவியத்தினுடைய மூணு பிரபேதங்கள் சொன்னாரோ, உத்தம மத்தியம அதம காவியம்னுட்டோ, அது இப்போ அடுத்த மூணு உல்லாசத்துல சொல்ல போறார். நாலாவது உல்லாசத்துல வந்து உத்தம காவியத்தினுடைய பிரபேதங்கள், அஞ்சாவது உல்லாசத்துல மத்தியம காவியத்தினுடைய பிரபேதங்கள், ஆறாவது உல்லாசத்துல அதம காவியத்தினுடைய பிரபேதங்கள். இப்போ இந்த துவனி பேதங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அவாந்தர சங்கதி, எதுக்காக இதை ஆரம்பிக்கிறேன், குணதோஷங்களை சொல்றதுக்கு முன்னாடி என்னத்துக்காக இதை சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக சொல்றார். நியாயமா பார்த்தா சப்தார்த்த ஸ்வரூபத்தை சொல்லிட்டும், சப்தத்தினுடைய ஸ்வரூபம் அர்த்தத்தினுடைய ஸ்வரூபம் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரு வியங்கியமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சப்தார்த்தத்தினுடைய ஸ்வரூபம் சொன்னதுனால நேச்சுரலா அதுக்குண்டான குணங்கள் தோஷங்கள் அதை வந்து சொல்லி ஆகணும் இல்லையா. பிஃபோர் யூ மூவ் ஆன் டு த காவியம், சப்தத்தினுடைய குணதோஷம் அர்த்தத்தினுடைய குணதோஷம் இவைகளை முதல்ல சொல்லி ஆகணும், ரைட். ஆனா அந்த எதை பேஸ் பண்ணி இந்த சப்தமும் அர்த்தமும் வரப்போறதுங்கிறத வந்து முதல்ல தர்மிய சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த தர்மங்கள் எல்லாம் எடுத்துக்கணும் போக்கிக்கணுங்கிறத சுலபமா சொல்லிடலாம் அப்படின்னு அவர் வந்து இது ஆரம்பிக்கிறார். சொல்றச்சேயே யத்யபி சப்தார்த்தயோகோ நிர்ணயே கிருதே தோஷ குண அலங்காராணாம் ஸ்வரூபம் அபிதானீயம் ததாபி தர்மிணி பிரதர்ஷிதே தர்மானாம் ஹேயோபாதேயதா ஜ்ஞாயதே இதி பிரதமம் காவ்யபேதானு ஆக. சோ யத்யபி சப்தார்த்தயோகோ நிர்ணயே கிருதே, சப்தம்னா என்ன அர்த்தம்னா என்ன அப்படிங்கிற அதனுடைய ஒரு நிர்ணயம் சொல்லிட்டோம்னா எப்பேற்பட்ட எவ்விதமான சப்தத்தை நம்ம உபயோகிக்கணும், எவ்விதமான அர்த்தத்தை வந்து பிரதிபாதிக்கிற மாதிரி போதிக்கிற மாதிரி ஒரு சப்தத்தை உபயோகிக்கணும், என்ன மாதிரி அர்த்தம் இருக்கணும், அந்த அர்த்தத்தினுடைய ஒரு ஸ்வரூபம்னு மாத்திரம் இல்லை, அதாவது நாட் இட்ஸ் அதோட டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் தட் இஸ் என்னென்னலாம் இருந்தா நல்ல சப்தம், என்னென்னலாம் இருந்தா நல்ல அர்த்தம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து முதல்ல சொல்லிடணும். சோ அதனால குண தோஷ அலங்காராணாம் ஸ்வரூபம் அபிதானீயம், அந்த சப்தார்த்தத்தை பேஸ் பண்ணி வரக்கூடிய தோஷம் குணம் அலங்காரம் இவைகளை முதல்ல சொல்லியாகணும். தத்தாபி ஆனாலும் தர்மிணி பிரதர்ஷிதே, தர்மிங்கிறது தர்மத்தை கொண்டது, அதாவது தோஷ குண அலங்காரம் முதலிய தர்மங்களை கொண்டது எதுன்னா காவியம். தர்மிணி பிரதர்ஷிதே சதி காவியே பிரதர்ஷிதே சதி தர்மானாம் குணதோஷ தோஷ குண அலங்காராணாம் ஹேயோபாதேயதா, ஹேயம் எடுத்துக்கொள்வது, சாரி ஹேயம்னா விளக்க வேண்டியது, உபாதேயம்னா எடுத்துக்கொள்ள வேண்டியது, ரைட். சோ ஹேய உபாதேயதா ஞாயதே, தர்மிய நான் முதல்ல சொல்லிட்டேன்னா நல்ல காவியம் எது, உத்தம காவியம் எது, மத்தியம காவியம் எது, அதம காவியம் எதுங்கிறத நான் வந்து வர்ணிச்சு சொல்லிவிட்டேன் வச்சுக்கோங்க, தென் இட் இஸ் ஈஸியர், தென் இட்ஸ் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் தோஷ குண அண்ட் அலங்கார ஃபிட் ப்ராப்பர்லி, ரைட்டா. சோ ஹேயோபாதேயதா ஞாயதே இது பிரதமம் காவிய பேதானு ஆக. இந்த காவியத்தினுடைய பேதங்கள்ல ஃபர்ஸ்ட் உத்தம காவியத்தை எடுக்கிறார். உத்தம காவியம் வந்து ரெண்டா பிரியறது, லக்ஷணாமூல துவனி அபிதாமூல துவனின்னு. அந்த லக்ஷணாமூல துவனியை ஃபர்ஸ்ட் டீல் பண்றார் பிகாஸ் இட் இஸ் ஈஸியர், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறதுனால லக்ஷணாமூல துவனியை பத்தி. அந்த லக்ஷணாமூல துவனி இஸ் ஆல்சோ ஸ்மாலர் நம்பர் ஆஃப் பிரிவினை வந்து உங்களுக்கு கிளாசிபிகேஷன்ஸ் கம்மிங்கிறதுனால அதை முதல்ல டீல் பண்றார். ஸோ லக்ஷணாமூலம் அபிதாமூலம், அந்த லக்ஷணாமூலத்துக்கு அடியில ரெண்டு வரும், அவிவக்ஷித வாச்சிய துவனி விவக்ஷித அன்னியவர வாச்சிய துவனின்னு, சாரி லக்ஷணாமூல துவனிங்கிறது அவிவக்ஷித வாச்சிய துவனி, அவிதாமூல துவனிங்கிறது விவக்ஷித அன்யவர வாச்சிய துவனி. அந்த அவிபக்ஷித வாச்சிய துவனி ஆர் லக்ஷணாமூலக துவனியில தான் ரெண்டு பிரிவின, அர்த்தாந்திர சங்கிருதம் சங்கிரமிதம் அண்ட் அத்தியந்த திருஸ்கிருதம். அபிதாமூல துவனியில தான் உங்களுக்கு வந்து, ஆர் விவக்ஷித அன்யபர வாச்சிய துவனியில தான் உங்களுக்கு வந்து அசம்லக்ஷிய கிரம துவனி சம்லக்ஷிய கிரம, இதெல்லாம் கவலைப்படாதீங்க பின்னாடி வரப்போறது. அந்த சம்லக்ஷிய கிரம அசம்லக்ஷிய கிரமத்துலதான் உங்களுக்கு ரச பாவ பாவோதய பாவசாந்தி எல்லாம் வரப்போறது. So first, he wants to get this Lakshanamoola Dhvani out of the way so that he can deal with Rasam. Rasam is a big chapter.
பலவிதமான பூர்வபக்ஷிகளை சொல்லி எப்படி துவனியினுடைய சித்தாந்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லணுங்கிறதுனால அவர் முதல்ல லக்ஷாமூல துவனிய சொல்லி முடிச்சுடுறார். ஓகே, அவிவக்ஷித வாச்சியோ யஹ தத்ர வாச்சியம் பவே துவனௌ அர்த்தாந்தரே சங்கிரமிதம் அத்தியந்தம் வா திரஸ்கிருதம். ரெண்டு கேட்டகரி. ஸோ அவிவக்ஷித வாச்சியா, வாச்சியா அவிவக்ஷிதா, எந்த ஒரு இடத்துல எத்திர யஹ அவிவக்ஷித வாச்சியா எத்திர துவனௌ, எந்த ஒரு துவனி காவியத்தில் எஸ் எத்திர துவனௌ அவிவக்ஷிதா யஹ அவிவக்ஷித வாச்சியா யஹ அவிவக்ஷிதம்ங்கிறச்சு அனுபயுக்தம் அல்லது அன்வயத்துக்கு உபயோகமா இல்லாத, எதை நான் சொல்ல விரும்பலையோ எந்த வாச்சியார்த்தத்தை சொல்ல விரும்பலையோ அப்பேற்பட்ட வாச்சியார்த்தத்தை கொண்டது என்ன ஒரு துவனியோ அப்படின்னா என்ன? முன்னாடி நம்ம பார்த்தோமே லக்ஷணால, லக்ஷணால கங்காயாம் கோஷகான்னு சொல்றச்சு அந்த கங்காங்கிறது அவிவக்ஷிதம் இல்ல, கங்கா தட்டே கோஷகாங்கிற அந்த இன்னொரு ஒரு வார்த்தைக்கும் நம்ம போறோம். அது அவிவக்ஷித வாச்சியா, வாச்சியார்த்தமானது நான் கூறப்படவில்லை, அது உபயோகத்துக்கும் சரியா வராது. அப்படிப்பட்டது எங்க சொல்லப்பட்டிருக்கோ எந்த ஒரு துவனியில? தத்ர வாச்சியம் பவேது அப்படின்னா அங்கதான் வாச்சியார்த்தம் இருக்கும், அங்கதான் எனக்கு வந்து போய் முடியறது, அந்த துவனியிலதான் வாச்சியம்ங்கிறச்சு வாச்சிய அர்த்தகா தட் இஸ் வாட் ஐ விஷ் டு கன்வேங்கிற அர்த்தத்துல சொல்றது. So, yaha avivakshita vachyaha, yaha arthaha, or yaha dhvanihi, yasmin dhvanau, avivakshitaha vachyarthaha asti. Tatra, anda dhvanikavyatil, vachyam bhavet, yedu vachyam bhavet, arthantare sankramitam vachyam bhavet. Veru urta arthatthil poyi mudiyara madri irukku koodiya uru vachyartham gardu, uru artham gardu varu. வாச்சியார்த்தம்னு எடுத்துக்கூடாது, அந்த இடத்துல வாச்சியம்ங்கிறது இன் தி சென்ஸ் இன்டென்டெட் மீனிங். தி இன்டென்டெட் மீனிங் இஸ் அர்த்தாந்தரே சங்கிரமித்தம் அல்லது அத்தியந்தமாக திரஸ்கிருதம். ஸோ த வாச்சியார்த்தம், வாச்சியம்ங்கிறது வாச்சியார்த்தம் தான், திஸ் வாச்சியார்த்தம் தட் வி ஆர் டாக்கிங் அபவுட் இந்த ஸ்லோகம் அது போய் வேறு ஒரு அர்த்தத்தில் முடிகிறது. இப்ப எப்படி நம்ம வந்து நெக்காரோ ஹயமேவமே எதரையான்னு சொல்றோம் இல்ல, ராமோஸ்மி சர்வம் சகே அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் பல இடங்கள்ல சொல்றோம். ராமன் இல்லையானா அதனால நான் பொறுத்துக்கிறேன். அப்ப அந்த ராமன்கிற வார்த்தை வந்து அர்த்த அந்தரே சங்க அர்த்தாந்தரே சங்க வேற ஒரு அர்த்தத்துல போய் முடியறதுங்கிறச்சு வெறும் ராமனோட நிக்கல, ராமனுங்கிற ஒரு ராமத்துவம்ங்கிறதையும் சேர்த்துண்டு சீதாவை இது பண்ணு, அப்ப பிரதிஜா பரிபாலனம் பண்ணு, நான் சூரன் வீரன் க்ஷத்ரியன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் அதோட சேர்ந்து வருது அந்த வாச்சியார்த்தத்தோட. அப்படிப்பட்ட வாச்சியார்த்தமாக இருக்கும் அந்த லக்ஷணாமூல அவிவக்ஷித வாச்சிய துவனியில, தட் டைப் ஆஃப் தட் கிளாசிபிகேஷன்ல எது அர்த்தாந்தர சங்கிரமித வாச்சிய துவனின்னு. ரெண்டாவது டைப் என்ன? அத்தியந்தம் வா திரஸ்கிருதம். அத்தியந்த திரஸ்கிருதம்ங்கிறது கம்ப்ளீட்டா நமக்கு வந்து வாச்சியார்த்தம் திரஸ்கிருதம் அது உபயோகமே படாதபடிக்கு ஆயிடுறது, அதை கம்ப்ளீட்டா விட்டுடுறோம் நம்ம. திரஸ்கிருதம் கர்ச்சி திட்டம் பவதி. ஓகே, இதே எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுக்குறார். லக்ஷணாமூல கூட வியங்கிய பிராதான்யே, அந்த கூட வியங்கியம் அதை விட்டுட்டேன். சோ முன்னாடி நம்ம கூடம் அகூடம் கூடாகூடம்னுட்டு படிச்சோம், அந்த ஒரு கிளாசிபிகேஷனும் பார்த்தோம். அதுல அந்த லக்ஷணாமூலத்துல கூடவியங்கியத்தை பத்தி இதை சொல்றார், கூடவியங்கிய பிராதானியே சத்தியேவ அவிவக்ஷித வாச்சிய துவனி வரும். அகூடவியங்கியத்து வந்து அவிவக்ஷித வாச்சியம் இருக்குமா அத்தியந்த திருஸ்கிருதம் எல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அகூடவியங்கியம்ங்கிறது தான் ரூடியில போய் முடிஞ்சிரும். தட்ஸ் ஒன் திங் விச் இஸ் அ க்வெஸ்சன் மார்க். சரி, லக்ஷணாமூல கூட வியங்கிய பிராதான்யே சத்தியேவ அவிவக்ஷிதம் வாச்சியம், எந்த ஒரு வாச்சியார்த்தம் எனக்கு விவக்ஷிதம் இல்லையோ, எது இன்டென்டெட் இல்லையோ, எதை சொல்லணும்னு விருப்பப்படலையோ, எத்திர சத்வனௌ இதி அனுவாதாது துவனிரிதி ஜ்ஞேயா, அந்த யஹாங்கிறது சொல்றச்சே சஹா துவனௌ தத்ர துவனௌன்னு போடுறோமோ இல்லையோ, அந்த யஹா சஹான்னு இல்லாத யஹா தத்ரன் இருக்கு. யூஸ்வலி இன் அ சென்டென்ஸ் யஹா கச்சதி சஹான்னு சொல்லுவோம், இந்த இடத்துல வந்து யஹ கச்சதி தம் பஷ்யான்னு இன்னொரு விபக்தியிலையும் உபயோகப்படுத்தலாமோ இல்லையோ, அந்த மாதிரி இங்க யஹா துவனிஹி தத்ர துவனௌ அப்படின்னு அதை கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்காக இங்க சொல்றாரு. சோ எத்திர சத்வனௌ இது அனுவாதாது துவனிரிதி ஜ்ஞேயா.
தத்ர ச அந்த துவனியில் வாச்சியம், வாச்சியார்த்தம்ங்கிறது எப்படி ஆயிடுறது, க்வசித் அனுபயுஜ்யமானத்வாது, சில இடங்களில் வாச்சியார்த்தமானது உபயோகப்படாத காரணத்தினால, உபயோகப்படாதே தவிர அது யூஸ் பண்ணிக்கிறோம், அர்த்தாந்தரே பரிணமிதம் வேறு ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறோம் அதை. யதா அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. இப்போ அந்த அவிவக்ஷித வாச்சியத்வனி அண்ட் அத்தியந்த திருஸ்கிருத வாச்சியத்வனி ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் இப்போ அடுத்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவிவக்ஷித வாச்சியத்வனி, துவாமஸ்மி வச்மி விதுஷாம் சமவாயோ அத்ர திஷ்டதி அஸ் ஆத்மீயாம் மதிமாஸ்தாய ஸ்திதிமத்ர விதேஹி தத். துவாம் அஸ்மி வச்மி விதுஷாம் சமவாயோ அத்ர திஷ்டதி. ஒரு வித்வத் சபைக்கு போகணும்னு ஆசைப்படுறான் ஒருத்தன், அந்த இடத்துல நின்னு இருக்கான், அந்த போகணும்னு ஆசைப்படுற ஒரு ஒரு மனுஷனை பார்த்து இன்னொரு ஒரு ஆப்தன், அதாவது இந்த கூட வந்து பண்ணு, நான் தான் சொல்றேனே, நன்னா தான் இருக்கும், நீனும் போய் சொல்லலாம், தப்பு கிடையாது அப்படின்னு இந்த கூட வந்து ஏத்தி விடுறான் ஒருத்தன் இருப்பான். இட்ஸ் நாட் இன் அ பேட் சென்ஸ், பட் அட் த சேம் டைம் வந்து நீ நீ ஒன்ன போல உண்டா, நீ தான் அங்க போயாகணும், நான் சொல்றேன் கேட்டுக்கோ, ரைட்டு தான் நீ பண்றது அப்படின்னு ஒருத்தர் கூட நிப்பாளோ இல்லையோ, அப்பேற்பட்ட ஆப்தன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. ரைட்டா, பர்சன் இஸ் ஹெசிடென்ட். இந்த மாதிரி ஒரு பெரிய வித்வத் சதஸா இருக்கு, சில சமயம் அந்த வாத்தியார்கிட்ட வந்து இட் இஸ் அ வெரி சில்லி க்வெஸ்டின், கேன் ஐ ஆஸ்க் ஆர் நாட்னு யோசிப்போமோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு டைலமால இருக்கிறவான்னு வச்சுக்கோங்க. சார் துவாம், அது அவன்கிட்ட வந்து ஒரு என்கரேஜிங்கா இன்னொருத்தன் வார்த்தையை சொல்றான், என்னன்னு சொல்றான், துவாம் அஸ்மி வச்மி விதுஷாம் சமவாயோ அத்ர திஷ்டதி, துவாம் அஸ்மி வச்மி, நான் இருக்கேன் இருக்கேன் உனக்கு சொல்றேன், இருக்கேன் உனக்கு சொல்றேன் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி அது. துவாம் வச்மி, உனக்கு நான் கூறுகிறேன். அந்த அஸ்மிங்கிறது வந்து இந்த இடத்துல அகம்ங்கிற அர்த்தத்துல உபயோகப்படுத்துகின்ற ஒரு அவ்யயம், அது இருக்கேன் சொல்றேனே அப்படிங்கிறச்சே, இருக்கேன் சொல்றேனேன்னா நான் உனக்கு சொல்றேன்னு அர்த்தம் இல்லையா, அந்த இருக்கேங்கிறது நானுங்கிற அர்த்தத்துல போய் பரிணமிக்கிறதோ இல்லையோ, அது இப்ப முடியறதோ இல்லையோ. அது மாதிரி விதுஷாம் சமவாயா அத்ர திஷ்டதி, வித்வான்களுடைய ஒரு கூட்டம் கோஷ்டியானது இங்க இருக்கு. ரைட்டு, ஆத்மீயாம் மதிம் ஆஸ்தாய, ஆத்மீயாம் மதிம் உன்னுடைய புத்திய நீ அவலம்பனம் பண்ணிக்கோ, ஆத்மீயாம் மதிம் உன்னுடைய புத்தியை ஆஸ்தாய அதுல நீ அதை நீ ஆசிரியத்து கொண்டு, ஸ்திதிம் அத்ர விதேகி தத்து, அந்த தத்துங்கிறது முன்னாடி, தத்து தஸ்மாத் காரணாத் விதுஷாம் சமவாயோ அத்ர திஷ்டதி துவாம் அஸ்மி வச்மி, நான் உனக்கு கூறுகிறேன் இங்க வித்வான்களுடைய சபையானது இருக்கிறது, தத்து தஸ்மாத் காரணாத் ஆகினால ஆத்மீயாம் மதிம் அஸ்தாய், உன்னுடைய புத்தியில நீ வந்து ஒரு ஒரு சாவதானமா போ, நல்ல புத்தியை தீட்டிண்டு நீ கிளம்பலாம், தப்பு கிடையாது, ஆஸ்தாய ஸ்திதிம் அத்ர விதேகி, இந்த ஒரு வித்வத் சபையில நீ உன்னுடைய ஒரு நில ஒரு ஒரு ஸ்திதி அப்படின்னா சாவதானமா இருக்கலாம், ஜாகரூகத்தையா நீ அங்க போகலாம் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அத்த வச்சனாதி உபதேசாதி ரூபத்தையா பரிணமத்தின்னுட்டு ஒரு லைன்ல விட்டுடுறார். அங்க வந்து ஒவ்வொரு வேர்டையும் எடுத்துட்டோம்னா அது வந்து லக்ஷணா இல்லையா, லக்ஷணா மூல துவனிங்கிறச்சே நமக்கு வந்து லட்சியார்த்தம் ஒண்ணு பரிணமிக்கணுமோ இல்லையோ. சோ துவாமங்கிற இடத்துல வாச்சியார்த்தம் என்ன சொல்றோம், உன்னை அப்படிங்கிறது வாச்சியார்த்தம், அந்த வாச்சியார்த்தம் வந்து வெறும் உன்னைங்கிற எதிர்நோக்கி இருக்கக்கூடிய யுஷ்மதர்த்தத்துல மாத்திரம் முடியல, அந்த யுஷ்மதர்த்தம் இல்லாமல் அது போய் உபதேசத்துக்கு அருகதையுடையவனாக நீ இருக்கிறாய்ங்கிற அர்த்தம் வரைக்கும் போறது. உபதேசியம் துவாம் அப்படின்னு அந்த லட்சியார்த்தம் வந்து உபதேசியம்ங்கிற அளவுக்கு போறது. அப்புறம் அஸ்மி அப்படிங்கிறது அகம்ங்கிற லட்சியார்த்தம், வச்மி அப்படின்னா உபதிஷாமி அப்படிங்கிற அர்த்தத்துக்கு போறது. ரைட், வச்மி ஒரே நிமிஷம், வச்மிங்கிற இடத்துல, வச்மிங்கிற இடத்துல பேசுகிறேன் அப்படின்னு சொல்றோம், பெரும்னா பேசுகிறேன்னு இல்லாத இந்த இடத்துல உபதேசம்னா சொல்றா, நீ பண்ணு உன்னால முடியும் அப்படின்னு ஒரு ஊக்குவிக்கிறானோ இல்லையோ இல்லையா, அதுல போய் முடியறது அதுதான் லட்சியார்த்தம். இப்ப இந்த இடத்துல வந்து வெங்கியார்த்தம் என்ன, லக்ஷணா மூல துவனி, சோ லட்சியார்த்தம் சொல்லிட்டோம், வெங்கியார்த்தம் கர்ச்சு எல்லாமே வந்து ஹிதத்தை வந்து சொல்றேன் உனக்கு, நான் அதனால நீ வந்து போகலாம், தப்பு கிடையாது, நீ ஒருவேளை நீ போகல வச்சுக்கோயே, யூ வில் ரிக்ரெட்
அண்ட் அட் த சேம் டைம் மற்றவாளுக்கு வந்து உபஹாச பாத்திரமா ஆயிடுது. நீ எல்லாரும் உன்னை வந்து சிரிக்க போறா, நீ வந்து இவ்வளவு படிச்சவா நீ அங்க போகலையேன்னு உன்னை பார்த்து கேட்க போறாளே கேள்வி அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல உனக்கு வந்து ஹிதத்தை போதிக்க கூடியவனாக நான் இருக்கேன், அதனால நீ வந்து என்னோடதை நம்பலாம் அப்படின்னு சொல்ற இல்லையா. வித்வத் சபை இருக்கு, விதுஷாம் இதி ஆத்மம். அந்த இடத்துல ஆத்மமதேஹே சார்வகாலிகத்வே அப்படி ஆத்மீயாம் இது யதாக்கிரமம் சர்வசாஸ்திர விசாரத ரூபேண. சோ உனக்கு எல்லா விதமான சாஸ்திரமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆத்மீயாம் மதிம் ஆஸ்தாயன்னு சொல்றச்சு அந்த இடத்துல ஆத்மீயாம் கரைச்சு வெறும்னா உன்னுடைய புத்தி அப்படின்னு இந்த பிரெயின் இல்லை. சோ லட்சியார்த்தம் எங்க, சர்வசாஸ்திரமும் தெரிஞ்ச நீ அப்படிங்கிற, சர்வசாஸ்திரமும் உன்னுடைய புத்தியில இருக்குங்கிற அளவுக்கு அது போய் நிக்கிறதா இல்லையா, அதுவும் ஒரு லட்சியார்த்தம் எடுத்துக்கலாங்க. சோ அந்த லட்சியார்த்தத்துல இருந்து என்ன புரியுறது, நீ இவ்வளவு சாஸ்திரத்தை நீ புரிஞ்சின்றவனாக இருக்கிறச்சு நீ பண்ணலன்னா உபஹாசத்தாம் அடையலாம், அல்லது யூ மைட் ரிக்ரெட் இட் யுவர் செல்ஃப், அதுவும் இருக்கு இல்ல. சோ துவாம் அஸ்மி வச்மி விதுஷாம் சமவாயோ அத்திர திஷ்டதி. இங்க பிளெயினா மீனிங் எடுத்துட்டோம்னா கூட நமக்கு ஃபிட் ஆயிடுறது, ப்ராப்ளம் இல்லை இங்க. அதனால்தான் அர்த்தாந்திர சங்கிரமிதம் அத்தியந்த திருஸ்கிருதத்துல நமக்கு வாச்சியார்த்தமே வந்து கம்ப்ளீட்டா விட்டே தீரணும், அங்க விடலன்னா ஒட்டி வராது. இந்த இடத்துல அர்த்தாந்திர சங்கிரமிதத்துல நமக்கு வந்து வாச்சியார்த்தம் புரியறவாளுக்கு அதோட நிறுத்தலாம், ஆஹ் நான் இருக்கேன் பேசுறேன் சொல்றேன் உன்னுடைய புத்தியை வச்சுட்டு நீங்க போ அப்படின்னு சொல்லிடுறோம். அதுக்கு அது வந்து ரைட்டு தான், அதுல ஒன்னும் ஒட்டையே வரல. கங்காயம் கோஷகாங்கிற மாதிரி வந்து பிரபாகத்துல வந்து எப்படி குடிச்சு இருக்க முடியும்னு கேட்க மாட்டோமே, இட் ஃபிட்ஸ் ப்ராப்பர் இல்லையா. இப்போ அடுத்தது வந்து குவச்சித்து அனுபபத்தியமானதையா அத்தியந்தம் திரஸ்கிருதம். இங்கதான் அனுபபத்தியமானதையா ஒட்டியே வராத காரணத்தினால அத்தியந்தம் திரஸ்கிருதம் அத்தியந்தம் தியக்தம். சோ வாச்சியார்த்தத்தை கம்ப்ளீட்டா விட்டு இன்ஃபேக்ட் வாச்சியார்த்தத்துக்கு விபரீதமான ஒரு வியங்கியார்த்தத்தை நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குற, உபகிருதம் பகுதத்ர கிமுச்சியத்தே சுஜனதா பிரதிதா பவதா பரம் விததத் ஈத்ருஷமேவ சதா சகே சுகிதம் ஆஸ்வ ததா சரதாம்சதம். நன்னா இருப்பபோ அப்படின்னா நன்னாவே இருக்க மாட்டேன்னு அர்த்தம். ஒருத்தன் ரொம்ப அபகாரம் பண்ணிட்டான், தப்பு காரியம் பண்ணியிருக்கான், சீட் பண்ணியிருக்கானோ இல்ல ஏதோ கொலகுத்தன் டைப்ஸ்ல பண்ணிருக்கான் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒருத்தனை பார்த்து விக்டிம் வந்து பேசுறான், பேசக்கூடிய வார்த்தை இது. அந்த விக்டிம் பேசுற வார்த்தை எப்படி இருக்கு, உபகிருதம் பகுதத்ர, ஏராளமா நீ வந்து உபகாரம் பண்ணிருக்கப்பா அந்த விஷயத்துல, அதாவது தத்ரங்கரிச்சு அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துல. சோ உபகிருதம் பகுதத்ர, ஏராளமான உபகாரங்கள் நீ எனக்கு பண்ணிருக்க. கிமுச்சியத்தே சுஜனதா, உன்னோட சௌஜன்யத்தை பத்தி நான் ஏதாவது சொல்லணுமா, கிமுச்சியத்தை இதுக்கு மேல நான் ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா, சுஜனதா பவதா சுஜனதா பிரதிதா. சோ தத்ர பகு உபகிருதம், நீ ஏராளமா எனக்கு உபகாரம் பண்ணிருக்க, கிமுச்சியத்தை இதை பத்தி நான் என்ன ஸ்பெஷல்லா சொல்லணும், என்ன என்னன்னு நான் வந்து இப்ப என்ன லிஸ்ட் எடுத்து சொல்ல முடியுமா நீ எவ்வளவு உபகாரம் பண்ணிருக்கேன்னுட்டு. அதுக்கப்புறம் சுஜனதா பவதா பரம் சுஜனதா பிரதிதா, பெரிய சௌஜன்யத்தை நீ காமிச்சிருக்க, அவ்வளோ ஒரு நைஸ் பர்சனாலிட்டி நீ வந்து எக்ஸிபிட் பண்ணிருக்க. அவர் விததது ஈத்ருஷமேவ சதா, இப்படியே நீ எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணு. ஹே சகே சுகிதம் சரதாம் சதம் ததா ஆஸ்வ, இந்த மாதிரி எனக்கு வந்து பண்ணிண்டே இருந்தா வச்சுக்கோ ஏன் 100 வருஷ காலம் நீ வந்து நன்னா சுகமா இருப்ப அப்படின்னு என்ன அர்த்தம், இங்க ரொம்ப மோசமான கதி உனக்கு கிடைக்கும்னு திட்டுற மாதிரிதானே இருக்கு. ஒவ்வொண்ணுமே உனக்கு வந்து அபகாரம் செஞ்ச அந்த கான்டெக்ஸ்ட் தெரியணும். சாதாரண ஒரு லெவல்ல எடுத்துட்டோம்னா இது என்ன இப்படி அப்படின்னு கேட்பா எல்லாரும். ஒருத்தருக்கு வந்து அந்த வெங்கார்த்தம் புரியாதவன்கிட்ட போய் நம்ம வந்து இந்த மாதிரி பேசணும்னு ட்ரை பண்ணோம்னா அவளுக்கு ஒரு விஷயமும் புரியல, புரியவே புரியாது. அதுதான் அங்க சகிருதயத்துவம்ங்கிறது. இந்த துவனின அந்த சாப்டர் எடுக்கிறச்சேயே சகிருதயத்துவம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேர். அண்ட் நம்ம இப்ப இந்த ஸ்லோகத்தை படிக்கிறச்சு அந்த கான்டெக்ஸ்ட முன்னாடி வச்சுக்கலனா இந்த ஸ்லோகம் வந்து புலப்படவே புலப்படும் ரைட். சோ அபகாரம் செஞ்ச ஒருத்தன்ட்ட விக்டிம் பேசுறாங்கிறத மனசுல வச்சுக்கிறச்சு என்ன ஒரு உபகாரம் பண்ணி எனக்கு
உபகிருதம் பகுதத்திர கிமுச்சியதே சுஜனதா பிரதிதா பவதா பரம் சுஜனதா. பெரிய ஒரு ஒரு இது எனக்கு வந்து மித்ரனா நீ இருந்திருக்க ஹே சகே, இப்படியே பண்ணின்று சதா விததது ஈத்ருஷமேவ ததஹா. அதுக்கப்புறம் சரதாம் சதம் சுகிதம் ஆஸ்வ. இப்ப ஒவ்வொரு வேர்டும் எடுத்துட்டோம்னா அது வந்து கம்ப்ளீட் ஆப்போசிட்டா நமக்கு வந்து மீனிங் வரப்போகுது. என்ன உபகிருதம் பகுதத்திர அப்படிங்கிறச்ச அபகிருதம் பகுதத்திர, சுஜனதா பிரதிதா பவதா பரம், பரம் துர்ஜனதா பிரதிதா பவதா அப்படிங்கிற லட்சியார்த்தத்துல முடியறது. என்ன நம்ம அந்த சுஜனதாங்கிறத அத்தியந்தம் திரஸ்கிருதம் அதை கம்ப்ளீட்டா விட்டுடுறோம், துர்ஜனதாங்கிற மீனிங் எடுத்துக்கிறோம் லட்சியார்த்தத்தை. ஹே சகே அப்படின்னா ஹே சத்ரோ. அப்புறம் சுகிதம் சரதாம்சதம் ஆஸ்வன துக்கிதம் சரதாம், எவ்வளவு நாள் நீ இருக்கியோ நன்னா இரு அப்படின்னா எவ்வளவு துக்கம் அனுபவிக்கலாமோ உன் கர்ம பலனுக்கு ஏத்த மாதிரி நீ துக்கத்தை அனுபவிப்ப அப்படின்னு சபிக்கிற மாதிரிதான் இருக்கு இல்லையா. அதனால இங்க வெங்கார்த்தம் என்ன, அபகார அதிசயா, அத்தனை ஒரு அபகாரம் பண்ணிருக்கான் அதை சொல்ல முடியாது வாயால அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த எத்தனை வேதனை இருந்தா இந்த மாதிரி சொல்லுவான். பொறுமருதுங்கிறது ஒண்ணு, அதாவது இவாள்கிட்ட வந்து இதுக்கு மேல நம்மளால டீலே பண்ண முடியாதுங்கிற வெறுத்து போய் வந்து ஒருத்தர் நிக்கிறான் பாரு, அவன் சொல்ற வார்த்தை அபகாரம் பண்ணியிருந்தாலும் நம்ம போய் நீ இப்படி பண்ணிட்டியேன்னு கேக்குறவா உண்டு, கேக்குற ஒரு ஸ்திதியும் உண்டு. ஆனா அதை கேட்க முடியாத நிலைமைக்கு எடுத்துன்னு போயிட்டான் ஒருத்தான்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அதாவது நம்ம எல்லாம் வந்து பாக்யசாலி அந்த மாதிரி ஒரு பர்சனை மீட் பண்ணலன்னு வச்சுக்கணும் லைஃப்ல. ஒருத்த வந்து நினைக்கிறான்னா அப்பேற்பட்ட அபகார அதிசயம் அவன் செஞ்சிருக்கணும், அப்போதான் ஒரு பர்சன் இப்படி அவன்கிட்ட பிஹேவ் பண்ண முடியும், அவன்கிட்ட இப்படி நேரடியா சொல்ல முடியும் இல்லையா. உபகிருதம் பகுதத்திர கிமுச்சியதே சுஜனதா பிரதிதா பவதா பரம் விததத் ஈத்ருஷமேவ சதா சகே சுகிதம் ஆஸ்வ தத சரத சதாம் சரதாம் சதம் ஏதது அபகாரிணம் பிரதி விபரீத லட்சணையா கஷ்டித்து பக்தி. விபரீத லட்சணையா விபரீதமாக ஒரு அர்த்தம் தோன்றது நமக்கு இல்லையா. அடுத்தது வந்து இப்போ அபிதாமூல துவனிக்கு போறோம். இது வந்து இதுவும் அபிதாமூல கூடவியங்கம், ஆமா கூடவியங்க பிரதானமா இருக்கிறச்சேதான் உங்களுக்கு விவக்ஷித அன்யபர வாச்சிய துவனி வரப்போறது. சோ விவக்ஷிதம் ச அன்யபரம் வாச்சியம் எத்ர அபரஹா சது சஹா கோப்பி அலக்ஷியக்ரம வியங்கியோ லக்ஷியக்ரம பரஹா. அது ரெண்டாவது லைன் அந்த காரிக்காவோடது. சோ ஃபர்ஸ்ட் லைன் என்ன, விவக்ஷிதம் ச அன்யபரம் வாச்சியம் எத்ர அபரஸ்து சஹா. சோ எத்ர யஸ்மின் துவனௌ வாச்சியம் அப்படின்னா வாச்சியார்த்தம், விவக்ஷிதம் எங்க நமக்கு வாச்சியார்த்தமானது கூறப்படுகின்றதோ அது அந்யபரம் வியங்கியம் உபசர்ஜனீ பூதம், அங்க வந்து வியங்கிய பரமாக இருக்கு இந்த வாச்சியார்த்தம். நான் கூறுற இந்த வாச்சியார்த்தமே விவக்ஷித அந்யபரம், தி இன்டெண்டட் மீனிங் ஆர் வியங்கியார்த்தம்ங்கிறது இன்னொன்னு தெரியறது அது அபிதாமூலம். எத்திர சஹா அபரஹா, சஹா அபரஹாங்கிறச்சு த செகண்ட் கிளாசிபிகேஷன், த ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன் வாஸ் அவிவக்ஷித வாச்சியத்வனி, அபரஹா தூ விவக்ஷித அந்யபர வாச்சியத்வனி. அந்யபரம் அப்படிங்கிறச்சு வியங்கிய நிஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு அபிதா வார்த்தையை நம்ம போடுறோங்க. அந்த அபிதா மூலத்வனி ரெண்டா பெரியது, அலக்ஷியக்ரம வியங்கா லக்ஷியக்ரம வியங்கா, அந்த கிரமாங்கிறது முக்கியம். அலக்ஷிய வியங்கா லக்ஷிய வியங்கான்னு போட்டுக்கூடாது. இந்த கிரமாங்கிறது எப்படின்னா அதாவது வெங்கியம் தெரியறதுக்கு ஒரு கிரமம் இருக்கு, அந்த கிரமம் ஆர் தி ஆர்டர் வித் விச் வி அண்டர்ஸ்டாண்ட் த வெங்கியார்த்தா இருக்கே அந்த சஜஷன், அதை வந்து ஒரு அந்த ப்ராசஸ் தெரியாம இருக்கலாம் அல்லது ப்ராசஸ் கிளியர் கட்டா தெரியறது நமக்கு. ஓகே, இது இது என்னங்கிறத பாப்போம் இன்னும் டீட்டெயில்டா. அதுல வந்து ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்றேன், அலட்சிய கிரமங்கிறச்சு கிரமம் எனக்கு தெரியல ஆனா கிரமம் இருக்குங்கிறதுனாலதான் அலட்சிய கிரம ஆர் அசம்லட்சிய கிரமத்வனி சம்லட்சிய கிரமத்வனியும் போ. சம்லட்சிய கிரம எப்படி நமக்கு வந்து அந்த துவனியினுடைய ஒரு கிரமம் நன்னா தெரியறது அந்த ஸ்லோகத்திலயோ அல்லது அந்த காவியத்திலயோ, அதுக்கு வந்து சம்லட்சிய கிரமத்வனியும் போ. அசம்லட்சிய கிரமத்வனிங்கிறதுலதான் நமக்கு ரசம் பாவம் இவைகள் எல்லாம் வரப்போறது. ஏன்னா அந்த இடத்துல வந்து
வார்த்தைகளை சொன்ன மாத்திரத்துல நமக்கு வந்து சடார்னு புரியுது. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்வா, சதபத்ர பத்ர நியாயேன சூச்சி நியாயேன அப்படின்வா. அந்த சதபத்ர பத்திரம் 100 ஒரு தாமரை இலைகளை நம்ம வந்து ஒரு சேர்த்து வைக்கிறோம் வச்சுக்கோங்க, அந்த தாமரை இலை அவ்வளவு சாஃப்டா இருக்கு, ஒரு ஊசியை வச்சுட்டு ஷார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு ஊசியை வச்சுட்டு குத்தினோம்னா ஒரு கிரமம் இருக்கு. ஏன்னா முதல் இலை, ரெண்டாவது இலை, மூணாவது இலை, 100வது இலை வரைக்கும் ஒரு கிரமம் இருக்கு, அங்க ஆர்டர் இருக்கு. இருந்தாலும் ஒரு க்ஷணத்துல அங்க இறங்கிடுறதும் இல்லையோ. நம்மள்கிட்ட வந்து இந்த இந்த வீடியோ இதெல்லாம் வந்து 0.25, 0.5 போட்டு நம்ம இறக்கி ஸ்பீடை இறக்கி நம்ம பாக்குற மாதிரி இல்லையோ இல்லையோ. அந்த மொமெண்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றச்சே ஒரு ஸ்லோகத்தை சொல்ல மாத்திரத்துல அடடா பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்றானோ இல்லையோ. அந்த அது வந்து யோசிச்சேலா, இதுதான் விபாவம், இதுதான் அனுபவம், இதுதான் வெபிச்சாரி பாவம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ப்ராசஸ்ல நம்ம போகல. இம்மிடியேட்டா நமக்கு வந்து தோன்றது பிரமாதமா இருக்கே அப்படின்னு. அதனால அது அலட்சியக்கிரமம். அது அதனுடைய பேஸ் என்னன்னா ரசம், இவைகள் தான். அலட்சியக்கிரம இது ந கலு, எதுக்காக அலட்சியங்கிற வேர்டை போட்டிருக்காருன்னு மம்மட்டர் சொல்றார். விபாவ அனுபாவ வியபிச்சாரி வியபிச்சாரிணா ஏவ ரசஹா இதி ந அபிது ரசஹா தைஹி இது அஸ்திக்ரமஹா. விபாவ அனுபவ இது ஒவ்வொன்றும் என்னன்னு அப்புறம் சொல்றேன். சோ விபாவ அனுபவ வியபிச்சாரி இவைகளுடைய ஒரு காம்பினேஷன் சமூகம் தான் இஸ் ஈக்குவல் டு ரசம் இல்லை, அவைகளினால் ரசமானது உண்டாகிறது. இதெல்லாம் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ரசத்தினுடைய பிரதீதிக்கு. ஓகேயா? அபிது ரசஹா தைஹி இவைகளினால் என்ற ஒரு கிரமம் இருக்கு. சது லாகவாதுன்னு லட்சியது, அந்த லாகவாதுங்கிற இடத்துலதான் நம்ம வந்து இந்த 100 இலையினுடைய ஒரு சதபத்ர சத பேத நியாயம்னு ஒன்று இருக்கு. அந்த கமலினி கமல பத்திரத்தினுடைய ஒரு 100 பத்திரத்தை அடுக்கி நம்ம அதுக்கு வழியா அப்படியே ஒரு குத்து குத்தினோம்னா எப்படி போகுமோ அதை பேதனம் பண்றச்சே, அந்த மாதிரி லாகவாத்து சுலபத்வாத் நம்ம வந்து தெரியல அந்த கிரமம்ங்கிறது. தத்ர தத்ரங்கிறச்சு அலட்சிய கிரம வியங்கிய லட்சியக்கிரம வியங்கையோர் மத்தியே எது ரச பாவ ததாபாச பாவசாந்தியாதிகி அக்கிரமஹா பின்னோ ரசாத்தியலங்காராத்து அலங்காரியதையா ஸ்திதா. அக்கிரமஹாங்கிற ஒரு இது இருக்கே, அந்த அந்த அலட்சியக்கிரமம் அக்கிரமஹாங்கிறத மாத்திரம் எடுத்துக்காதீங்கோ, அது வந்து மத்தியமவத லோபி சமாசம். சோ அதனால அலட்சியக்கிரம வியங்கியம்ங்கிற வெரைட்டி இருக்கு, அதுலதான் ரச பாவ ததாபாச ரசம்ங்கிறது ஒண்ணு, பாவங்கிறது ஒண்ணு, தது ஆபாசங்கிறச்சு ரசவ ரச ஆபாச பாவ ஆபாச, அதுக்கப்புறம் பாவசாந்தி சாந்தியாதிங்கிறச்சு பாவ உதய பாவசாந்தி பாவ சபலதா இவைகள் எல்லாம் வரப்போகுது. பின்னகா ரசாத்தி அலங்காராத்து, ரசங்கிறது அலங்காரமாகவும் ஆகும், அலங்காரியத்தையா ரசஹா ஸ்திதஹா அலட்சியக்கிரமே. இந்த அலட்சியக்கிரம வியங்கியத்துல ரசம்ங்கிறது அலங்காரியமா இருக்கு, தட் விச் ஹேஸ் டு பி டெக்கரேட்டட், அந்த மாதிரி ஒரு ஸ்திதியில இருக்கக்கூடியதுதான் ரசம் இந்த அலட்சியக்கிரமத்துல. ரசவத் அலங்காரம்ங்கிறச்சு ரசமானது அலங்காரமாகவே மாறிடுறது. ஆதி கிரகணாது பாவ உதய பாவ சந்தி பாவ சபலதா, இது ஒவ்வொன்னுத்துக்கும் பின்னாடி அவர் எக்ஸாம்பிள் கொடுக்க போறார். நம்ம அங்க வந்து இன்னும் டீடைல்டா படிக்கலாம், இங்க ஜஸ்ட் ஒரு கேப்சியூல் மாதிரி கொடுத்துடுறார். பிரதானதையா எத்திர ரசாதிஹி ஸ்திதா, பிரதானதையா எத்திர ஸ்திதோ ரசாதிஹி தத்திர அலங்காரியா யதா உதாகரிஷ்யதே, எங்க வந்து ரசம் முதலியவைகள் ரசபாவ ததாபாச எல்லாமே உங்களுக்கு பிரதானமாக இருந்து கொண்டு அலங்காரியா அலங்கார பண்ணப்படுகின்ற ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கோ, அந்த அது வந்து ஒவ்வொரு இடங்கள்லயும் உங்களுக்கு உதாரணம் பண்ண போறோம் பின்னாடி. அந்யத்ர தூ பிரதானே வாக்கியார்த்தே எத்திர அங்கபூதா ரசாதிகி, எங்க வாச்சியார்த்தமானது பிரதானமா இருந்து கொண்டு ரசமானது அங்கமா போயிடுறதோ அது குணிபூத வியங்கியம்னு சொல்லி அதுல வந்து ரசவத் அலங்காரம் ரசமானது அலங்காரமாக ஆகிறது. பிரேய பிரேயங்கிறச்சு உங்களுக்கு வந்து பாவ எங்க வந்து பாவமானது அங்கமாக போயிடுறதோ வாச்சியார்த்தத்துக்கு,
அதுக்கப்புறம் ஊர்ஜஸ்விங்கிறச்சு பாவாபாசம் ரசாபாசம் இவைகள் வந்து அங்கமா போச்சுன்னா அதுக்கு ஊர்ஜஸ்வி அலங்காரம்னு பேரு. சமாஹித அப்படிங்கிறச்சு உங்களுக்கு பாவசாந்திங்கிறது அலங்காரமா போயிடுறது. பாவ உதயமும் அங்கமா ஆகரிச்சு அதுவும் வேற ஒரு கேட்டகரியில வந்துரும். இவைகள் எல்லாமே அஞ்சாவது உல்லாசத்துல நம்ம பார்க்க போறோம். தேச்ச குணீபூத வியங்கி அபிதானே உதாகரிஷ்யந்தே, பஞ்சம உல்லாசே உதாகரிஷ்யந்தே. இப்போ ரசபாவ ததாபாசன் சொல்றச்சு தத்ர ரசஸ்வரூபம் ஆக. இந்த காரிகையை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன இது சொல்லிடுறேன் உங்களுக்கு. வாட் இஸ் ரசம்? ஏன்னா பல இடங்கள்ல நம்ம இப்போ ரசம் ரசம்னு பார்த்துட்டு இருக்கோம். ரசம்னா என்ன? ரசத்துக்கு உண்டான ஒரு சில பிரபேதங்கள்லாம் என்ன? அந்த ரசத்தை பத்தி எப்படி அது உற்பத்தி ஆகிறது நிஷ்பத்தி ஆகிறதுங்கிறது முன்னாடி இருக்கிறவாளினுடைய ஸ்டாண்ட்ஸ் என்ன, அதெல்லாத்தையும் சொல்லி மம்மட்டர் வந்து தன்னுடைய சித்தாந்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அவர் அவருடைய பொசிஷனை யோசிச்சு பார்க்கணும். அவர் 11th செஞ்சுரியில வந்ததுனால அதுக்கு முன்னாடி 9th செஞ்சுரியில அபினவ குப்தர் வந்து இது பண்ணியிருக்கார், துவனி பிரஸ்தாபம் பண்ணியிருக்கார் ஆனந்தவர்தனன். அதுக்கு அபினவ குப்தர் வந்து ரொம்ப லோச்சனம்ங்கிற அந்த வியாக்கியானத்தை எழுதி துவனியை கொடி பிடிச்சவர். அதுக்கப்புறம் வந்து அதனுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சதுனால மம்மட ஹேட் டு கம் பேக் அண்ட் ரீஎஸ்டாப்ளிஷ். இதை வந்து இன்ட்ரடக்ஷன்லயே நான் சொன்னேன் உங்களுக்கு. இப்ப வந்து எந்த அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன இங்க அப்படிங்கறச்சு ரசத்தினுடைய ஒரு ஃபார்மேஷனோ ரசத்தினுடைய ஒரு ஒரு ஸ்டாண்ட் இந்த காவியம் புரிஞ்சாதான் மம்மட்டருடைய ஸ்டாண்ட் அஸ் ஃபார் அஸ் அலங்கார சாஸ்திர கோஸ் நமக்கு புரிய போறது. ஓகேயா? இப்போ ரசம்ங்கிறது என்ன? நமக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் ஷட் ரசங்கள் இல்லையா, லவண தித்த மதுரம் அப்படின்னு. சில பேருக்கு மதுரம்ங்கிற ஒரு ரசம் தான் தெரியும், அதுரம் மதுரம் அப்படின்னுட்டு மதுராஷ்டகத்துல சொல்ற மாதிரி. நமக்கு மதுரம் மாத்திரம் போறதேன்னு எப்ப பார்த்தாலும் ஸ்வீட்ட சாப்பிட்டுட்டு இருக்கிறவா சில பேர். அதுல லோகத்துல இருக்கக்கூடிய ரசத்தை தாண்டி நவரச ருச்சிராம் ஆததி பாரதி கவேர் ஜெயதிங்கிற மாதிரி இங்க வந்து 9 விதமான ரசங்கள் இருக்கு. நாட்டியசாஸ்திரத்துல எடுக்கிறச்சு, நாட்டியசாஸ்திரத்துல அவர் வந்து ஷிங்கார ஹாசிய கருணன்னுட்டு லிஸ்ட் பண்றார் 8 ரசங்கள். அதுல நவமோ சாந்த ரசகாங்கிறதும் ஒரு சர்ச்சைக்கு உண்டானதாக இருந்து அது இல்ல அது இருக்குங்கிறதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி பல பேர் சொல்றாங்க. இப்போ வாட் இஸ் திஸ் ரசம் அண்ட் ஹவு இஸ் இட், நமக்கு எப்படி அது தோன்றது, எப்படி தெரியறது, அது எப்படி உண்டாகிறது அப்படின்னா, காரணானி அத காரியாணி சககாரீணி யானி ச ரத்யாதேகே ஸ்தாயினா லோகே தானி சேது நாட்டிய காப்பிய யோகோ. இப்போ முதல்ல வந்து லோகத்துல எப்படி நம்ம விவகாரம் பண்றோம், நமக்கு வந்து பலவிதமான விஷயங்களை நம்ம அனுபவிக்கிறோம் தினம் தினம் கார்த்தால எழுந்ததுலேருந்து. தேர் ஆர் சோ மெனி இன்சிடென்ட்ஸ் தட் ஹேப்பன் இன் ஆர் லைஃப் இல்லையா, பலவிதமான இன்சிடென்ட்ஸ் நமக்கு நடக்கிறச்சே. அதுல வந்து ஒரு ஒரு சமயம் சிரிக்கிறோம், ஒரு சமயம் ஆசையா பாக்குறோம், ஒரு சமயம் சோகமா இருக்கோ அழறோம், ஒரு சமயம் பயப்படுறோம், ஒரு சமயம் அருவறுப்பா இருக்கு, எத்தனையோ பலவிதமான இமோஷன்ஸ் நம்ம பாக்குறச்சு. வாட் ஹேப்பன்ஸ் டு தீஸ் இமோஷன்ஸ் தட் அக்கர் இன் அவர் மைண்ட்? இவைகள் எல்லாமே ஒரு இம்ப்ரெஷன்னு நம்ம மனசுல போய் உட்காந்துக்கிறது. ரைட்டா? நான் மனசுன்னு சொல்றேன் இங்க வேதாந்தினா, அதனால எனக்கு மனசுலதான் வந்து இதெல்லாம் உட்கார்றது. நையாய்க்கனை கேட்டா அதெல்லாம் ஆத்ம குணம்னு விடுவான். அதனால இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாமே எனக்கு மனசுல உட்கார்ந்துட்டு இருக்கு. எதெல்லாம் பலவிதமான இமோஷன்ஸ்னுடைய ஒரு சம்ஸ்காரமானது இருக்கு. இந்த லைஃப்ல நான் அனுபவிக்காட்டாலும் ஒரு குழந்தை பிறந்த மாத்திரத்துல அழுதுண்டே பிறக்கிறது, எப்படி அதுக்கு அந்த அழுகைங்கிற ஒரு சம்ஸ்காரம் இருக்கு? சில குழந்தைகள் சிரிச்சுட்டே பிறக்குமோ நம்ம பரீட்சத்து வந்து எங்காமா எங்காமா அப்படின்னு குத்ராயம்னு கேட்டுட்டு வந்தானா பரீட்சத்து, கேள்வி கேட்டுட்டே வந்ததுனால பரீட்சத்துக்கு வந்து பரீட்சத்துல பேரு இல்லையா? ஏன்னா இது சுதர்சன சக்கரத்தைன்னா வந்து காப்பாத்தின்னு இருந்தது அந்த குழந்தைய. ஆனாலும் அவாவாளுக்கு உண்டான அந்த வாசனைகள் மாறுறது, ஏன் அவாவா அனுபவிச்ச ஒரு அனுபவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த அனுபவங்கள் சம்ஸ்காரமா மாறி ஸ்மிருதியா மாறி ஸ்மிருதியிலிருந்து ஒரு சம்ஸ்காரமா மாறி சம்ஸ்காரத்திலிருந்து ஒரு ஸ்மிருதிங்கிறது ஏற்படுறது. அந்த ஸ்மிருதி காரணமாக உத்பூதமாகிறது ஒரு ஜென்மா வரைச்சு அந்த ஜென்மா எடுக்கிற சமயத்துல இந்த பலவிதமான இமோஷன்ஸ் அங்க உத்பூதமாகுது. ரைட்டா? அப்போ
உலகத்துல நம்ம அனுபவிக்கிறோம், என்னத்தை அனுபவிக்கிறோம், சோக அல்லது ஒரு ஒரு ரதி, ஆசை, ஹாச, இவைகளெல்லாம் அனுபவிக்கிறோம், பாவங்களா நிக்கிறது. இது இது எல்லா சமயத்திலுமே இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு சம்ஸ்கார விசேஷமாக இருந்து கொண்டு அங்கங்க ஒரு ஸ்டிமுலை வரும், எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை வரும். ரைட், காரணமே இல்லாத அழுதேன்னு நம்ம ஜென்ரலா சொல்றது இல்லையே, ஏதோ ஒரு பாட்டை கேட்கிறோம், எங்கேயோ போய் டச் ஆறுது. இப்போ ஆடியன்ஸ்ல பார்த்தோம்னா ரெண்டு பேர் விக்கி விக்கி அழுதுட்டு இருப்பாளா இருக்கும், இன்னொருத்தர் வந்து சிரிச்சுட்டு இருப்பாளா இருக்கும் அந்த பாட்டை கேட்டுட்டு. அவாவாளுக்கு என்ன சம்ஸ்காரம் ஏற்படுறதோ அதுக்கேத்த மாதிரி அதை பாக்குறா பாவிக்கிறா, அது உத்பூதமாறுது. அந்த எந்த ஒரு பர்டிகுலர் பாவம் அங்க ஒவ்வொருத்தருடைய மனசுனுடைய மனசுல இருந்து அந்த சம்ஸ்காரத்தினுடைய ஒரு உத்பவம் ஏற்படுறதுங்கிறது நமக்கு தெரியாது. அது உங்களுடைய சம்ஸ்கார விசேஷத்தினால இருக்கக்கூடியது. இது உலகத்துல இருக்கக்கூடியது. இது நம்ம மனசுல இருக்கிறதுனால பல விஷயங்களை நம்ம பார்க்கறச்சே நம்ம வந்து அனுபவிக்கிறோம். நமக்கு ஏற்பட்டதுன்னா நமக்கு அது சோகம். இன்னொருத்தர் வந்து அழறத நம்ம வந்து நாட்டியத்துல அனுபவிக்கிறத பாக்குறச்சே, அல்லது பிரமாதமா அழுதுண்டு ஒரு 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 பாட்டை பாடுறச்சே, நம்மளுக்கு அழுக வந்தாலும் வெளியில வரைச்சே நம்ம அதை அனுபவிக்கிறோம். அந்த இடத்துல அந்த நமக்குள்ள இருக்கிற ரத்திங்கிற ஸ்தாயி பாவமானது ரசமாக பரிமளிச்சு அனுபவ பதம் எடுக்கிறது. அதை நம்ம வந்து ரசிக்கக்கூடிய ஒரு அனுபவம் இல்லை, ரசிக்கக்கூடிய ஒரு ஒரு நிலைமைக்கு அது வருது. அது எப்போ வரும், அது என்ன மாதிரி ஒரு நிலைமையில, நம்ம திடீர்னு ஒரு பாட்டை கேட்டு ஆரம்பிச்ச மாத்திரத்துல நம்ம கண்லேருந்து ஜலம் வரப்போறது இல்லை, இல்ல ஒரு நாட்டியத்தை பார்த்த உடனே நேர யூ ஜஸ்ட் என்டர் மிட்வே இன்டு அ டிராமா அண்ட் அங்க வந்து ராமன் புழிய புழிய அழுதுன்னு இருந்தானா, நீ அழப்போறது இல்ல. அதுக்குண்டான பலவிதமான காரணங்கள் அப்படியே சேர்த்து வரணும். இப்போ இந்த சினிமாவில எல்லாம் பாக்குறச்சு உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட்ட காமிப்பான், ஆக்சிடென்ட்ட காமிக்கிறச்சு எப்படி காமிப்பான்னா நேர டமால்னு அப்படி காமிக்க மாட்டான், ஒரு பில்டப் இருக்கும். அந்த பில்டப் தான் நமக்கு தேவைங்க, அந்த பில்டப்பை பத்தி தான் விசாரிக்கிறோம். என்ன பில்டப் அங்க, முதல்ல இந்த பக்கத்துல இருந்து ஒரு ட்ரக்கை காமிப்பான், அதுக்கப்புறம் இந்த பக்கத்துல ஒரு அம்மா ஒரு குழந்தைய அழிச்சுட்டு ஒரு ஒரு ட்ரப்ப பிராம தள்ளிண்டு அப்படியே முதல்ல காமிப்பான், அதுக்கப்புறம் ட்ரக்கை காமிப்பான், பிராம காமிப்பான், ட்ரக்கை காமிப்பான், குழந்தைய காமிப்பான், அப்புறம் இன்ஃபேக்ட் கிராஷ கூட காமிக்க மாட்டான். தே மைட் ப்ராபப்ளி ஜஸ்ட் ஷோ த பிராம் ஃபிளைங், தட்ஸ் ஆல். உன்னோட மனசுல என்ன ஆகிறது, அந்த பில்டப்னால அப்படியே ஒரு ஷாக் ஆகுது உனக்கு, அந்த இடத்துல ஒரு ஆச்சரியம் அண்ட் அந்த இடத்துல வந்து ஒரு சோகம் ஏற்படுறது. மனசுல இருக்கக்கூடிய அந்த சோகமானது உத்பூதமா ஆகிறது, அப்போ அழறோம். அதுக்கப்புறம் வெளில வந்த உடனே அந்த சினிமாவை விட்டு வெளில வந்த உடனே என்ன சொல்றோம், அந்த சீனை பியூட்டிஃபுல்லா எடுத்தான்ல, என்ன பியூட்டிஃபுல்லா, அது சோகம், அது someone is getting hit there, someone is getting killed. ஆனாலும் நம்ம வெளில வரைச்சு என்ன சொல்றோம், நேரடியா ஒரு ஆக்சிடென்ட பாக்குறச்சே ஓடி போய் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அங்க போய் ஹெல்ப் பண்ண போறது இல்லை, நம்ம ஸ்கிரீனை பார்த்துட்டு நேரடியா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறச்சே அதை நம்ம ரசிக்க மாட்டோம். உலகத்துல உலகத்துல இருக்கக்கூடிய விஷயத்த அனுகரணம் பண்றச்சேதான் உங்களுக்கு அது வந்து ஒரு ரசிக்கத்தா வருது அந்த இடத்துல. ரைட்டா, நாட்டியசாஸ்திரத்துல சொல்ற நானாபாவ உபசம்பன்னம் நானா அவஸ்தாந்தராத்மகம் லோகவிருத்த அனுகரணம் நாட்டியம் ஏதன் மயா கிருதம் சொல்றார் அவர். நாட்டியம்ங்கிறத பரதர் எதுக்காக கிரியேட் பண்ணார் அப்படின்னா, உலகத்துல இருக்கக்கூடிய விருத்தங்கள் விஷயங்களை அனுகரணம் பண்ற மாதிரி நான் நாட்டியத்தை செஞ்சிருக்கேன். ஏ என்ன இந்த உலகத்துல நானாபாவ உபபன்னம் நானாபாவ உபசம்பன்னம், ஏராளமான பாவங்கள் இந்த உலகத்துல பார்த்துட்டு இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் நானா அவஸ்தாந்தரஸ்திதம் ஆர் அவஸ்தாந்தராத்மகம், பல பல விஷயங்கள் அவஸ்தைகள், ஒரே பர்சன் கேன் இவோக் என் நம்பர் ஆஃப் இமோஷன்ஸ் இன் என் நம்பர் ஆஃப் பீப்புள். ஏன் சம்ஸ்கார விசேஷம், ஒரு பர்சனை பாக்குறச்சே எனக்கு ஒன்னா அவளை பார்த்த உடனே வெறுப்பு வரலாம், இன்னொருத்தருக்கு வந்து பிரமாதமான ஒரு பர்சனாலிட்டி தெரியுமோ இல்லையோ அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வரும், அற்புதம் வரும். இன்னொருத்தர் வந்து சிரிப்பாளா இருக்கும், அவனுடைய விக்கிருதமான வேஷம் அவனுக்கு வந்து சிரிப்பு வரதா இருக்கும். இப்ப ஹிஸ் வைஃப் மை சே இஸ் தி மோஸ்ட் லவ்விங் பர்சன் இன் தி ஹோல் வைட் வேர்ல்ட். சோ அந்த பலவிதமான அவஸ்தைகள்ல ஒரே ஒரு பர்சனால இருக்க முடியறது, அதையே எடுத்துட்டுதான் அந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை அனுகரணம் பண்ற மாதிரி நான் நாட்டியத்துல காமிக்கிறேன்.
சோ என்னென்ன காரணங்களை ஆகிறது, இப்ப என்ன சொல்றோம், ஒருத்தரை பார்த்த மாத்திரத்துல இஸ் த மோஸ்ட் லவிங் பர்சன் சொல்றச்சே அந்த பர்சன் வந்து எனக்கு ஒரு காரணமா ஆறும். ஆனாலும் இல்லையோ, அப்போ அந்த காரணம்ங்கிறது உலகத்துல அவனை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு இமோஷன் வருது. அப்படி இருக்கிறச்சே அதே நாட்டியத்துல என்ன ஆகிறது, அதுதான் எனக்கு வந்து ஆலம்பனம் அப்படின்னு சொல்றோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து விபாவ அனுபாவ வியபிச்சாரின்னு சொல்றோம். சோ காரணமா எது சொல்றோம் நம்ம, ஒரு பர்சன் இருக்கான், ஆசையா இருக்கான், அல்லது அவனை பார்த்த மாத்திரத்திலேயே ஒரு வெறுப்பு வருது அப்படிங்கறச்சே அந்த பர்சன் பிகம்ஸ் தி ஆலம்பன விபாவ. இஸ் த காரணம் இன் த லோக, அவனே நாட்டியத்திலேயோ காவியத்திலேயோ எனக்கு வந்து ஆலம்பன விபாவம்னு அவனுக்கு பேரை கொடுக்குறோம். ஏன்னா அவனை ஆசிரியிச்சுதான் எனக்கு இங்க ஸ்தாயிங்கிறது, ஆர் என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய ரதியோ பயமோ எதுவா இருந்தாலும் உத்பூதமாக போறது, உத்பூதமாகி ஒரு ஒரு பினக்கல்ல ரீச் பண்ண போறது. அதே அவனை மாத்திரம் எனக்கு வந்து அந்த இடத்துல மாத்திரம் வந்து அப்படி இல்லை. இப்போ ஒரு டீச்சர் இருக்கா, டீச்சர் வந்து பல பல தரம் வந்து ஸ்கூல்ல இருக்கிறச்சே நம்ம பார்த்து பயந்த டீச்சர் எல்லாம் இருப்பான். இன்னைக்கு நம்ம வந்து 25th இயர் அலுமினைன்னு நம்ம போய் நிக்கிறோம் வச்சுக்கோயே, அவளை பார்த்தா ரொம்ப ஆசையா இருக்கும் நமக்கு. என்ன அதே பயத்துக்கு இருந்தவா இன்னைக்கு வந்து அவளை பாக்குறச்சே ஆசையா இருக்கு, ஜாலியா பேசுறோம், எத்தனையோ விதத்துல போய் எப்படி இருக்குன்னு கேக்குறோம். முன்னாடி எல்லாம் நம்ம அப்படி கூட போய் கூட பேசுறதுக்கு பயப்பட்டு இருப்போம் அந்த டீச்சரை பார்த்து. இன்னைக்கு வந்து உடம்பு சாதாரணமா இருக்கேடான்னு போய் விசாரிக்கிறோம் நம்ம. ஒரு கருணை இருக்கு அந்த இடத்துல, இல்ல ஒரு ஆசை இருக்கு, என்ன, வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட் சரௌண்டிங்ஸ். அன்னைக்கு நம்மளுடைய வயசு நம்ம இந்த பெஞ்சில் உட்காந்துருந்தோம், ஷீ வாஸ் அ டவரிங் ஃபிகர் வென் ஷி கேம் அண்ட் அந்த இதுல பார்த்துட்டு ஒரு ஸ்கேல வச்சுட்டோ ஒரு சாக் பீஸை வச்சுட்டோ ஒரு மேத் ப்ராப்ளம் போடுறச்சு ஷீஸ் அ டவரிங் ஃபிகர் தேர். நம்ம வந்து இத்தினோண்டுக்கு இருப்போம் அன்னைக்கு ஸ்டூடெண்டா, அன்னைக்கு பயத்தை உற்பத்தி பண்ணா. ஏன்னா அந்த சிச்சுவேஷன் அப்படி, சரௌண்டிங்ஸ் அப்படி, ஸ்கூலு பெஞ்சு பிளாக் போர்டு விஷயம் பேசுறது இல்லையா, இது வந்து இதுவும் ஒரு காரணம். அதுக்குதான் உத்தீபன விபாவம்னு பேரு. இன்னைக்கு பாக்குறச்சே அலும்னை ஜாலியா இருக்கும் நம்ம, அந்த டீச்சரை பாக்குறச்சே ஓ ஐ லவ் டீச்சருங்கிறோம், என்ன பியூட்டிஃபுல்லா பிரில்லியண்டா நடத்தினா தெரியுமோ இல்லையோங்கிறோம். சரௌண்டிங்ஸ் வேற, அதே பர்சன் கேன் இவோக் அ டிஃபரெண்ட் இமோஷன் இன் யூ. அது காரணம், அதுதான் உத்தீபன விபாவம்னு பேரு. எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை, அதே டீச்சர் உனக்கு வந்து இப்ப நீங்க பார்த்தோம்னா ஸ்கூல்ல நமக்கு வந்து மிரட்டியிருப்பா, பல விதமான ஆக்ஷன்ஸ் இப்படி அப்படி பண்ணிருப்பா. இன்னைக்கு கேட்கறச்சே ஹாய் வா, இன்னைக்கு அதே டீச்சர் அன்னைக்கு வந்து ஹாய் அப்படின்னு இருப்பாளா இருக்கும், ஏன் நீ வந்து ஹோம்ஒர்க்க பண்ணலன்னு கேட்டிருப்பாளா இருக்கும், இன்னைக்கு வந்து ஹாய்னு கையை காமிக்கிற டீச்சர். அதனால அந்த காரியம், அவ செய்யக்கூடிய காரியங்கள் நம்ம மனசுல வேற பாவத்தை உண்டு பண்றது, அதுதான் அனுபவம்னு சொல்றோம் நாட்டியத்துல. இது வந்து சாகாரம், இது நமக்கு வந்து இந்த காரியம்ங்கிறது வந்து என்னன்னா நமக்கு வந்து காயிகம் அண்ட் வாச்சிக்கம், கை ஆட்டுறது அல்லது பேசுறது, இதெல்லாமும் நமக்கு வந்து சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறுறச்சு நம்ம மனசுல பாவம்ங்கிறது மாறுறது, அதுதான் ரசத்தினுடைய ஒரு பிரதீதிக்கு காரணமா இருக்கு. அடுத்தது சககாரிணி. சககாரிணின்னா கூட ஹெல்பர்ஸ். இந்த ஹெல்பிங் திங்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா வியபிச்சாரி பாவம்னு டு காவியத்துல சொல்றோம். அந்த நமக்கு ஹெல்ப் பண்ற விஷயங்கள்லாம் என்னன்னா ஒரு ஒரு பயமுறுத்துறது, இந்த அதாவது நடுங்கிறது, நம்ம அவளை பார்த்தாலே நமக்கு நடுங்கும், சில டீச்சர் எல்லாம் பார்த்தா அந்த சமயத்துல சொல்றேன் இல்லையா, அந்த குரலை மாத்தியே பேசுவாளா இருக்கும். I don't want this to happen in this class. அப்படினா அப்படியே டுக்குங்கோ நமக்கு அந்த அந்த கிளாஸ் ரூம்ல நிக்கறச்சே அந்த துவனி வேற, அந்த ஒரு ஒரு ஹார்ஷ்னஸ் வேற. இன்னைக்கு வந்து என்னமா குழந்தை எல்லாம் நல்லா இருக்காளான்னு கேட்கறச்சே அந்த துவனி வேற. அதெல்லாம் சககாரி நமக்கு இல்லையா, என்ன எந்த விதத்துல கேட்கிறா, முகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கு, புரு விக்ஷேபம் எப்படி இருக்கு, புருவத்தை வந்து அப்படியே. See, these are all the things that you see in the world. அத நாட்டியத்துல நம்ம பாக்கறச்சு அதுக்கு வேற பேரை கொடுக்கறோம், நாமன்கிளேச்சர் தான் வேற. சோ காரணானி அத காரியாணி, இந்த காரணானிங்கிறச்சு ஒரு ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்லணும்னு கிருஷ்ணகர்ணாமிரதத்துல அந்த ஆலம்பன விபாவத்துக்கும் உத்தீபன விபாவத்துக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு ஸ்லோகம் இருக்கு. சிம்பிள், சாயங்காலே வனாந்தே குசுமித சயனே சைகதே சந்திரிகாயாம் திரைலோக்கியாகர்ஷணாங்கம்
சுரவர கணிகா மோகனாபாங்க மூர்த்தி. அது வெறும் அந்த அலம்பன விபாவம் உத்தீபன விபாவம் ரெண்டுத்தையும் வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லைன்ல ரெண்டு பாதத்துல அவர் சொல்லிடுறாரு. ரொம்ப அழகா இருக்கு. என்ன ஃபர்ஸ்ட் அழகான ஒரு மூர்த்தி ஆலம்பன விபாவம் இருக்கணும் இல்லையா? யாரு திரைலோக்கிய திரைலோக்கிய ஆகர்ஷணாங்கம், மூன்று உலகத்தையும் அப்படியே இழுக்கக்கூடிய ஒரு ஒரு சரீரத்து கொண்டவர் கண்ணன். அந்த கண்ணன் வந்து மேலும் சுரவர கணிகா மோகனாபாங்க மூர்த்தி ஆள் எல்லாத்தையும் அந்த அந்த ஒரு அப்படியே சுர தேவதைகளை கூட அப்சர ஸ்திரீகளை கூட மோகிக்க வைக்கக்கூடிய ஒரு மூர்த்தி அவனுக்கு சரீரம். இதுக்கு மேல வேற என்ன ஆலம்பரம் வேணும்? வராதா என்ன? அப்புறம் அதுக்கு வந்து உத்தீபரம் வேற சொல்றார். சாயங்காலே சாயந்திர வேளையில வனாந்தே காட்டு பிரதேசங்களில குசுமித சயனே எல்லா இடத்து குசுமித்த சமையே புஷ்பங்கள் நன்னா அப்படியே எங்க பார்த்தா அந்த அந்த ருத்துவை சொல்றார். குசுமித்த சமயங்கிறச்சே வசந்த ருத்துவை சொல்றார். சைக்கதே மணல் பிரதேசம் நம்ம உட்கார்ந்துட்டு ஜம்முன்னு என்ன கரடு முரடா ராக்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நமக்கு உட்கார்றதுக்கே இதுவா இருக்காது, சுலபமா இருக்காது. இந்த பீச்சுக்கு போன உடனே மணலை பார்த்த உடனே டமான்னு உட்காரணும்னு தோணும். அந்த மாதிரி சைக்கதே அதுவும் அந்த ஆத்தங்கிற மணல் தான் ரொம்ப பிரமாதமா இருக்கும். சந்திரிகாயாம் சந்திரன் ஒளி வேற இத்தனை உத்தீபன விபாவம் இருக்கிறச்சு அந்த நம்ம மோகனா பாங்க மூர்த்தி அவனை பார்த்து நமக்கு வந்து ஆசை வராதான் ரத்தி யாருக்குதான் வராது? அது அதுதான் அந்த ஆலம்பன விபாவம் உத்தீபன விபாவம். பரசுராமரை டிஸ்கிரைப் பண்றச்சு சொல்லுவார் இதுல மகாவீர சரித்திரத்துல பத்த மாத்திரத்துல நமக்கு பயம் வரும் அப்படியே ஒரு, அண்ட் அட் த சேம் டைம் ஒரு அற்புதம், ஒரு வீர ரசம். என்னடா பிரமாதமா நிக்கிறாரு, எப்படி டிஸ்கிரைப் பண்றாரு பாருன்னு தோணும். அதுதான் அந்த நாட்டியத்துல நமக்கு வந்து எந்தெந்த விஷயங்களை வச்சுட்டு அவ நமக்கு வந்து ரசத்தை உத்பூதம் பண்றாங்கிறது தான் பாயிண்ட். அதை கரெக்டா உபயோகப்படுத்தணும். அதை உபயோகப்படுத்துறவன் தான் கவி. சோ காரணானி அத காரியாணி சககாரீணி யானிச்ச லோகே பவந்தி ரத்யாதேகே ஸ்தாயினா லோகே தானி சேத்து நாட்டிய காவ்யயோகோ. இது எப்படி இது பண்ணணும்னா அன்வயம் பண்ணணும்னா லோகே உலகத்தில் யானி எவைகள் காரணானி எதை ஆலம்பனமாக வைத்துக் கொண்டு ரதி முதலியவைகள் ஆவிர்வாவம் ஆகின்றனவோ. இவன் முதலியவைகள் அது ஆலம்பன விபாவம் உத்தீபன விபாவம் இவைகள் எல்லாம் காரியாணி சாரி காரணாணி. அதுக்கப்புறம் காரியாணி காரியாணிங்கிறச்ச இந்த ரதி மனசுல இருக்கக்கூடிய ஆசையினால தானா வந்து சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்றோம். அந்த ஆக்ஷன்ஸ் வந்து நமக்கு ஒரு இது காரியம். அதுக்கப்புறம் சககாரியணி யானி தானி நாட்டிய காவிய யோகோ நாட்டியம் காவியம் இவை இரண்டிலையும், அதாவது திருஷ்ய காவியம் ஸ்ரவ்ய காவியம் அப்படின்னு பிரிக்கிறார். சோ நாட்டியத்திலையும் காவியத்திலையும் என்னன்னு தத்து அடுத்த இது பாருங்கோ விபாவ அனுபவாக தத்து கத்தியந்தே விபிச்சாரினா தத்து எவைகள் நாட்டிய காவியத் சாரி உலகத்தில் லோகே காரணானி காரியாணி சககாரியணின்னு நம்ம எதெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் நமக்கு வந்து காவியத்துல விபாவ அனுபாவ வெபிசாரிபாவன்னு சொல்றோம். தைஹி விவாத்வாத்யைஹி வியக்தஹா ஸ்தாயி பாவஹா ரசஹா ஸ்மிருதஹா. ரசம்னு ஒண்ணு தனி கிடையாது. அந்த விபாவ அனுபவ வெபிசாரி பாவங்கள்னால இந்த ஸ்தாயி பாவத்துக்கு ஒரு உத்பவம் ஏற்படுறது ஒரு வியக்தஹா. அது வந்து நன்னா தெரியற சமயத்துல அதுக்குதான் ரசம்னு பேரு. ஓகேயா? விபாவ அப்படின்னாலே உங்களுக்கு வந்து விபாவயந்தி ஆஸ்வாத யோக்கியதாம் நயந்தின்னு அர்த்தம். அதனாலதான் அதுக்கு காரணம் ஆஸ்வாதனத்துக்கு ஒரு யோக்கியத்தைய கொண்டு வந்து வைக்கிறது அந்த பர்சனை. அப்போ நமக்கு வந்து அந்த ரத்திய அந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வருது பிகாஸ் ஆஃப் திஸ் பர்சன். சோ விபாவங்கிறது விபாவயந்தி ஸ்தாயினா விபாவயந்தி ஸ்தாயி ரத்தியாதீனு ஸ்தாயி பாவானு விபாவயந்தி ஆஸ்வாதன யோக்கியதாம் நயந்தி. அதனால விபாவாக அனுபவம் கர்ச்சே உங்களுக்கு ஸ்தாயி பாவானு அனுபவயந்தி அப்படின்னா அனுபவ விஷயி குருவந்தி. முதல்ல இந்த இந்த ஆஸ்வாதனம் பண்ணலாங்கிற ஒரு யோக்கியத்தை இருக்கு. அதுக்கப்புறம் அவ பண்ணக்கூடிய செயல்கள். அதுக்காக தான் நான் சொன்னேன் அந்த டீச்சர் வந்து நம்ம நம்மளை பார்த்து கத்தரிச்சே ஸ்கூல்ல நமக்கு அது அனுபவமா ஆயிடுறது. அப்பதான் அது அனுபவத்துக்கு விஷயமாக ஆகிறது. இங்க பார்த்து சௌக்கியமானு கேட்கறச்சே அனுபவத்துக்கு விஷயமா ஆகிறது அதுதான் காரியம் இல்லையா? அதுதான் அனுபவம்ங்கிறோம்.
சோ ஸ்தாயி பாவான அனுபாவயந்தி, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரதியோ பயத்தையோ இன்னும் கொஞ்சம் ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு வருது. அதுக்கப்புறம் அதை போஷிச்சு கொண்டு வர்றது என்னன்னா வியபிச்சாரி பாவாக, இந்த ரத்தியாதீனு காயே சாரயந்தி ஆர் சஞ்சாரயந்தி முகுர்முகு, மறுபடியும் மறுபடியும் நமக்கு வந்து மேலோங்கி கீழே போய் மேலோங்கி கீழே போய் அப்படி வரக்கூடியதுதான் அந்த வியபிச்சாரி பாவம். சஞ்சாரி போயிட்டு 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 வந்துட்டு இருக்கும் நமக்கு, அதுக்கு சஞ்சாரி பாவம்னு இன்னொரு பேரு. எப்படி ஒரு எங்க ஒரு ஒரு ஸ்லோகம், அதாவது கல்லோலாய்வ வாரிதோ, ஒன் மினிட், வியாக்கியானத்துல நோட்டட் ஒன், விசேஷாது ஆபிமுக்கியேன சரந்தா வியபிசாரிணா ஸ்தாயினி உன்மக்ன நிர்மக்னாஹா கல்லோலாய்வ வாரிதோ. ஸ்தாயி பாவத்துல உங்களுக்கு அப்பப்போ அது வந்து மேலோங்கி கீழே போகிறது. உன்மக்ன நிர்மக்ன எப்படி, விசேஷாது ஆபிமுக்கியேன சரந்தி, நமக்கு வந்து எல்லா விதமான விஷயங்கள் அப்படி முன்னாடி வந்து நிக்கிறச்சே அந்த ஸ்வேதம், உத்தீபனம் இருக்கலாம் அவ பேசலாம், தேர் ஷுட் பி அன் எக்ஸ்ட்ரா திங் விச் ஜஸ்ட் இன்க்ரீசஸ் தான் அந்த அந்த மொமெண்டம் சொன்னேன், அந்த ஆக்சிடென்ட் சொல்றச்சே அந்த அந்த டடடன்னு ஒரு மியூசிக்கை கொண்டு வருவான் அந்த இடத்துல, அந்த மியூசிக்கை கொண்டு வரச்சு அது இன்னும் பயத்தை என்னமோ நமக்குள்ள வந்து ஹார்ட் பீட்டை ஜாஸ்தி பண்ற மாதிரி இருக்கும், டக்கு 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 டக்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அந்த மியூசிக்கை கேட்ட உடனே. வெறும்ன பஸ்ஸையும் அந்த பிராமியும் காமிச்சா நமக்கு ஒன்றும் புரியாது, அந்த மியூசிக் எல்லாம் போடுறச்சே இட் ஆக்ட்ஸ் இன்னும் நமக்கு வந்து இது பண்றது சககாரியா இருக்கு இல்லையா. அதுதான் இங்க விசேஷாது ஆபிமுக்கியன சரந்தகா, நமக்கு முன்னாடி அது வந்து சஞ்சாரம் ஆகர்ச்சே ஸ்தாயினி ஸ்தாயி பாவத்தில் உன்மக்ன வெளிவருகின்ற ஆர் நிர்மக்னாக, உள்ள போய் வெளியில வரக்கூடியது எப்படி ஒரு வாரிதி ஓஷன்ல வந்து நமக்கு கல்லோலாக அந்த அலைகள் மேல வந்து கீழ அமுங்கி அப்படி ஆகிறதோ அது போல இருக்கக்கூடியது விபிச்சாரி பாவங்கள். இப்பேற்பட்ட இந்த விபாவ அனுபாவ விபிச்சாரி பாவங்களினால் நமக்கு வியக்தமா ஆகிறது ஸ்தாயி பாவம். ஸ்தாயி பாவம் நம்ம மனசுல இருந்துட்டு இருக்கு, சம்ஸ்கார விஷயமாக இருந்துட்டு இருக்கு, லேட்டன்ட் இம்ப்ரெஷனா, அது அப்படி ஒரு உத்பூத இதுக்கு ஸ்தலத்துக்கு வர்றச்சே அதுக்கு ரசம்னு ஒரு இதை கொடுக்குறோம். It will stay as Thayi Bhava as long as you are the victim there. You experience it personally first hand. நீ அந்த சிச்சுவேஷன் இருக்க அப்படின்னா நீ அனுபவிக்கிறது ஸ்தாயி பாவம் தான். ரசம்ங்கிற ஸ்டேட்டஸ் அதுக்கு எப்போ வரும்னா அது வந்து ரசிக்கத்தான் அதுக்கு வரச்சேதான் ரசம்ங்கிற ஸ்டேட்டஸ் வரும். தீர்மானமா வச்சுக்கணும், அந்த ரசம்ங்கிற ஸ்டேட்டஸ் நாட்டிய காவிய யோகம் நெருங்கியும் இல்லை. சரியா? சோ உக்தம் ச பரதேன விபாவ அனுபாவ வியபிசாரி சம்யோகாத் ரச நிஷ்பத்தி இதி ஏதத் விவ்ருணுதே. இப்போ வந்து என்ன சொல்ல போறாருன்னா, பட்ட லோல்லட்ட ஸ்ரீசங்குகர் பட்ட நாயக அண்ட் அபினவகுப்த இந்த நாலு பேரோட மதத்தை எடுத்து பிரஸ்தாபம் பண்ண போறார் மம்மடர். அதுல வந்து ஃபர்ஸ்ட் மூணுமே பூர்வபக்ஷி, அதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து அபினவகுப்தரோடது தான் துவனி சித்தாந்தம் ஸ்வமதம் ச. இதுல வந்து ஃபர்ஸ்ட் பட்டல் ஓல் லெட்டர் எடுத்துட்டோம்னா மீமாம்சாவாதி மீமாம்சகர் அவர், அதுல வந்து மீமாம்சக்காரில் கூட அந்த அன்பிதாபிதானவாதி நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன், அதுல வந்து அபிஹிதான்வயவாதி அண்ட் அன்பிதாபிதானவாதின்னு ஒன்று பார்த்தோம். அதுல இஃப் யூ கேன் ஜஸ்ட் ரீகேப் லிட்டில் பிட் உங்களுக்கு புரியும் அதுல என்னன்னா, அபிஹிதான்வயவாதம்ங்கிறச்சே பதமானது தன்னுடைய அர்த்தத்தை சொல்லிட்டு நிறுத்திடுறது, அதுக்கு அதுக்கு மேல வியாபாரம் கிடையாது அந்த பதத்துக்கு, அர்த்தத்தை சொல்லிட்டு விட்டுடுறது. இந்த அர்த்தங்கள் எல்லாமே சேர்ந்து தாத்பரியம்ங்கிற ஒரு வியாபாரத்தை வச்சுட்டு நமக்கு வாக்கியார்த்தத்தை தெரிவிக்க கூடியது அது அபிஹிதான்வயவாதின்னு பார்த்தோம். இந்த அன்பிதாபிதானவாதிங்கிறவன் என்னன்னா, பதத்துக்கு எனக்கு வாக்கியார்த்தத்தை கொடுக்கிற வரையில் அதுக்கு சக்தி இருக்குன்னு சொன்னோமா. சோ இந்த பதமானது எனக்கு பதார்த்தத்தை மாத்திரம் கொடுக்கல, வாச்சியார்த்தத்தை மாத்திரம் கொடுக்கல, வாக்கியார்த்தத்தையும் கொடுத்துட்டும் அப்புறம்தான் நிக்கிறது. இது வந்து கொடுத்துட்டு நின்னுடுறது அதுக்கப்புறம் எல்லாமா சேர்றதுன்னு சொல்ல முடியாதுன்னுட்டு அன்பிதாபிதானவாதியினுடைய ஒரு பட்சம். அதுக்கு வந்து இன்னொரு நேம் என்னன்னா தீர்க்க வியாபாரவாதகான பேரு. தீர்க்க வியாபாரம்ங்கிறச்சேயே உங்களுக்கு தெரியும் அன்பித அபிதானம், அது
அன்வயம் ஆகிற வரையில் இந்த அபிதா சக்தியானது இருக்கு அப்படிங்கிற அர்த்தம். சோ தீர்க்கமா இந்த பதத்துக்கு ஒரு வெரி எக்ஸ்டென்சிவ் குவாலிட்டி இருக்கு இந்த பதத்துக்கு, பாக்கியார்த்தம் கொடுக்கிற வரையில். அந்த ஒரு ஐடியாவை எடுத்துட்டு பட்டலோல் லெட்டர் அப்படிங்கிறவர் அந்த தீர்க்க வியாபாரவாதியா இருக்கிறதுனால அதை எடுத்துட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு விபாவ அனுபவ வியபிச்சாரி சம்யோகாத்து அப்படின்னா உற்பத்தி உத்பாதக பாவாத்து ரசத்தினுடைய ஒரு உற்பத்தி ஏற்படுறதுங்கிறான். எங்கன்னா நடனத்துல ஏற்படுறதுன்னுறான். இதெல்லாம் விவரமா நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன், பட் ஒரு இதுக்காக நான் சொல்றேங்க. சோ விபாவ அனுபவ இந்த விபாவ அனுபவ வியபிச்சாரி சம்யோகாத்து ரசநிஷ்பத்திகின்னு பரத சூத்திரத்தை பல பேர் அவளுடைய ஒரு மதத்துக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. அந்த சம்யோகாத் அண்ட் நிஷ்பத்திகி அப்படின்னு இருக்கு. எப்படி இவை மூணும் சேர்றது, இந்த மூணுத்தையும் சேர்ந்து ரசமானது எங்கு உண்டாகிறது, எந்த விதத்தில் உண்டாகிறது, அதுலதான் மதபேதங்கள். சோ ஃபர்ஸ்ட் மதம் வந்து பட்ட லோல் லெட்டரோடது தீர்க்க வியாபார வாதம். அவர் சொல்றது உற்பத்திய உற்பாதக பாவம், எனக்கு வந்து இவைகள் எல்லாமே ஸ்தாயி பாவத்தை உண்டு பண்றது. ஸ்தாயி பாவம் ஏற்கனவே இருக்கா இல்லையா அதெல்லாம் அவர் ஒண்ணுமே அதை பத்தி பேசல. விபாவம் அனுபாவம் விபாவம்ங்கிறது சாய்பாவத்தை உண்டு பண்றது, அனுபவம்ங்கிறது அதை பிரதீதி யோக்கியமா ஆக்குறது, எனக்கு கண் விஷயமா தெரியறது, வியபிச்சாரி பாவம்லாம் அதை வந்து கூட சேர்த்து விடுறது. இதனால என்ன ஆறுது, இது இந்த மூணுத்தினுடைய சம்யோகத்தினால அப்படின்னா ஜன்யஜனக பாவம் ஆர் உற்பத்தி உற்பாதக பாவத்தினால ரசமானது உற்பத்தி ஆறுது எங்க, நடனிடத்துல. ஏன்யா நீ எப்படி அனுபவிக்கிறன்னா அதுக்கு பதில் இல்லை, அதுதான் கிரிட்டிசிசம்ல வந்துடும் ரைட்டா. அது அப்புறம் சோ ஃபர்ஸ்ட் பட்டலோல்லட்டனோட வாதத்தை புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஸ்ரீசங்குக்கன் எடுத்தோம்னா நியாயவாசனையில அவர் பேசக்கூடியவர், நியாய மதத்தை ஃபாலோ பண்றவருங்கிறதுனால அவருடைய வாதத்துக்கு அனுமதிவாதம்னு பேரு. அனுமதிவாதம்ங்கிறச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த விபாவ அனுபவ வியபிச்சாரி பாவங்கள்லாம் இருக்கோ இல்லையோ அதனால நான் வந்து அனுமானம் பண்றேன், வாசனா ரூபமா இருக்கு. அவர் வாசனையை ஒத்துக்கிறாரு, ஏன்னா நியாய மதத்துல உங்களுக்கு வந்து சம்ஸ்காரம்ங்கிறது இருக்கோ இல்லையோ அந்த சம்ஸ்கார விசேஷம் ரெண்டு பேர் இடத்துல இருக்கு. சோ நான் என்ன பண்றேன்னா, இந்த ராமனிடத்துல இருக்கக்கூடிய ராமனானவன் சீதா விஷயகமாக ஒரு ரதியை கொண்டவனாக இருக்கான்னு நான் அனுமானம் பண்றேங்கிற ராமஹா சீதா விஷயக ரதிமான் சீதாதி விபாவாதி மத்வாத் அப்படின்னுட்டு ஹேத்து முதற்கொண்டு சொல்லி பக்ஷம் சொல்லி வியாப்தி சொல்லி சொல்லக்கூடியவர். அதனால ஞாபிய ஞாபக பாவம் ஆர் அனுமாப்பிய அனுபாபக பாவம் இல்ல கம்யகமக பாவத்தினால அந்த சம்யோகத்தினால ரசத்தினுடைய அனுமதிகி தான் சொல்றது. அந்த நடன் அங்க வந்து நடிச்சு காமிக்கிறான், ராமன்கிறவன் சோகத்தை அனுபவிச்சான் முதல்ல, அந்த ராமன் அனுபவிச்சது எல்லாத்தையும் இவன் மனசுல வாங்கிட்டு இருக்கான். அந்த ஒரு ஒரு சம்ஸ்கார விஷயத்தினால அவன் இன்னைக்கு வந்து அவனிடத்துல அவனால அனுமானம் பண்ண முடியறது, ராமன் வந்து இந்த மாதிரி ஒரு சீதையை விட்டு பிரிஞ்சதுனால இப்படி ஒரு சோகத்துக்கு உட்பட்டவனாக இருந்திருக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸ் ஆஃப் டிடக்ஷனை வச்சுண்டு இன்ஃபரன்ஸை வச்சுண்டு அதுக்கப்புறம் இவன் இப்படி நடிச்சு காமிக்கிறான்னா ராமன் எவ்வளவு சோகத்தை அனுபவிச்சிருக்கணும்னு நம்ம இன்ஃபர் பண்றோமா சாமாஜிக்கணும் அப்படின்னு அவருடைய வாதம். See, as you see how he proceeds, மம்மட்டர் ஒரு அரேஞ்ச்மெண்டே பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த இது மாதிரி வேதாந்திய வந்து முதல்ல இந்த புத்திர பௌத்திரன் எல்லாம் வந்து நமக்கு ஆத்மான்னு நினைச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் சரீரம்ங்கிறது ஆத்மான்னு நினைக்கிறோம், அப்புறம் இல்ல இல்ல மனசு ஆத்மாங்கிறோம், அதுக்கப்புறம் அந்த அஞ்ஞான ஸ்வரூபம் மாயாங்கிறது ஆத்மாவோட சபலிதமா பாக்குறோம், அதுக்கப்புறம் அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு போறோம் இல்லையோ, அந்த மாதிரி ஒவ்வொன்னுத்தையா விளக்கி விளக்கிண்டு விளக்கிண்டு அதுக்கப்புறம் ஆத்மாவுக்கு வரணும் அந்த ஒரு ஐடியால போறாரு. சோ ஃபர்ஸ்ட் வந்து மோஸ்ட் ஃபார் ரீச்சிங் தாட் என்ன, நர்த்தகன் இடத்துல வந்து அந்த ரதி இருக்கு ரசம் இருக்குங்கிறார். இந்த சாமாஜிகன் அனுபவிக்கிற சமத்காரத்தை என்னடா அப்படின்னா பதிலே இல்லைங்க. அடுத்தவர் பார்த்தீங்கன்னா வெறும் அனுமானம் தான் பண்ற, அனுமானம் பண்றதுல எங்கேந்து ரசிக்கதா இருக்க முடியும் அங்க, யுவர் இட் இஸ் ஜஸ்ட் அன் இன்டெலக்சுவல் எக்ஸசைஸ். அது அடுத்தது. இந்த மூணாவது வந்தவர் பட்டநாயகன்ங்கிறவர் தான், ஹி கேம் க்ளோசஸ்ட் டு வாட் ஆனந்தவர்தனா மைட் ஹவ் சேட் விச் இஸ் கால்டு அவர், அதாவது ஒரு வியாக்கியானத்துல சாங்கிய மதம்னு போடுறார், எனக்கு இன்னும் அந்த சாங்கிய மதம் எப்படின்னு எனக்கு புரியல, பட் புக்திவாதகான பேரு, அதாவது போஜ்ய போஜக பாவம் ஆர் போஷ்ய போஷக பாவம்னுட்டு அவர் புதுசா சொல்றார். அதுல வந்து பாவகத்துவ வியாபாரேன விபாவாதீனாம் அப்படின்னுட்டு ஒரு ரெண்டு வியாபாரத்தை வேற உண்டு புதுசா சொல்றார். பாவகத்துவ வியாபாரம் போஜகத்துவ வியாபாரம்னு சொல்லி
ரசத்தினுடைய ஒரு புக்தியானது சகிருதையனுடைய மனசுல ஆஸ்வாதனம் பண்றான் அப்படிங்கிறார். ஹி கம்ஸ் க்ளோசஸ்ட் டு அபினவகுப்தா. அடுத்தது இது இதெல்லாம் பூர்வபக்ஷியா சொல்லி இத வந்து விளக்கிட்டும் துவனி சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் அபினவ குப்தாச்சாரியி துவனி சித்தாந்தா அப்படின்னுட்டு அவருடைய மதம் தான் என்னுடைய மதம் அப்படின்னு சொல்லி மம்மட்டர் தன்னுடைய மதத்தை சொல்லக்கூடாது. தட் ஹி ஃபாலோஸ் துவனி மத துவனி சித்தாந்தம். ஓகேயா, இதனுடைய விவரங்கள் டெக்ஸ்டோட நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம். சரியா இருக்கா? டவுட் இருக்கா?